வணக்கம், இது உங்கள் அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க. பாசிப்பருப்பு லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டுக்கலாம். வாங்க எப்படி பண்ணது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வானலி ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் ஊறுகினதும் இதில் 200 கிராம் பாசிப்பருப்பை நம்ம ஃபஸ்ட்டு வறுக்க போகிறோம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுக்க போகிறோம். கருக விடாமல் அந்த பாசிப்பயரோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். அது நெய்யில் பெரட்டால் கலரே டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா வறுபடவும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு தட்டில் நல்லா ஆற வச்சிடலாம். ஆறட்டும். நம்ம ஆறுறதுக்குள்ளே ஒரு 10 முந்திரியை ஒடிச்சுக்கு சின்ன சின்ன பீஸாக ஒடிச்சு வச்சுக்கலாம். இது நம்ம உடச்சி வச்சா நமக்கு லட்டு பிடிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நீங்கள் முந்திரி கூட பாதாம் இது எதுனாலுமே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் என்ன சின்ன சின்ன பீஸாக சேர்த்துக்கோங்க. உடச்சாச்சு. அதுக்குள்ளே பாசிப்பருப்பு ஆறிடுச்சு. நம்ம இது பண்ண நல்லா பவுடர் பண்ணிடலாம். பவுடர் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி வானலியில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய்யில் நம்ம உடச்சி வச்சுருக்க முந்திரியை வறுத்துக்கணும். வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு நம்ம சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரை போட்டுக்கலாம். போட்டு இன்னொரு தடவை வறுக்கணும். நல்லா கட்டி சேராமல் ஒன்று போல் வறுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு நல்லா வறுபடவும் இது கூட நம்ம இப்போ நாட்டு சக்கரை சேர்க்க போகிறோம். சீனி சேர்க்கலை. நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா 200 கிராம் பாசிப்பருப்புனா ஒரு 175 கிராம் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். அதாவது 4 to 3 பங்கு போடலாம். கொஞ்சம் கூட அதிகமாக போட்டுக்கோங்க. என்ன நம்ம சீனி இன்னும் கொஞ்சம் பவுடர் அது நல்லா நைஸ் பவுடராக இருக்கிறதுனால கொஞ்சம் லட்டு பிடிக்க கொஞ்சம் ஈஸியாக வரும். இது சக்கரை அந்தளவுக்கு வராது. இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை கலக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் திருப்பி ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். கொஞ்சம் வெது வெதுப்பான சூடு இருக்கையிலே நம்ம லட்டு பிடிச்சா தான் ஈஸியாக பிடிக்க முடியும். இப்போ நம்மளுக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் லட்டு பிடிச்சிடலாம். ஆறிச்சுன்னா கொஞ்சம் பொழு பொழுன்னு ஊதுரும். நெய் வேணால் நம்ம கொஞ்சம் கையில் தடவிக்கலாம். லட்டு பிடிச்சாச்சு. இது மாதிரி எல்லா மாவையும் பிடிச்சிடலாம். டேஸ்டான ஹெல்த்தியான பாசிப்பருப்பு லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விட்டுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அமிர்தா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.